காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஏழாவது கட்ட ரயிலில் தமிழகத்தில் இருந்து இருநூற்று பதினாறு பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர் தமிழகத்திற்கும் காசிக்கும் இடையேயான கலாச்சார இணைப்பை வெளிப்படுத்தும் வகையில் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மாதம் பதினேழாம் தேதி தொடங்கி வைத்தார் வரும் பதினாறாம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதில் பங்கேற்பதற்காக ஏற்கனவே ஆறு ரயில்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காசி சென்றுள்ளனர் இதன் தொடர்ச்சியாக ஏழாவது ரயில் ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று புறப்பட்டது இதனை நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ராமேஸ்வரத்தில் இருந்து ஐம்பத்தி ஏழு பேர் உட்பட தமிழகம் முழுவதிலும் இருந்து இருநூற்று பதினாறு பேர் இதில் பயணம் மேற்கொள்கின்றனர்